Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நூல் எக் பரோட்டா. வாங்க friends, அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பரோட்டா செய்வதற்கு ஒரு பவுல்ல 2.5 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான 1/4 ஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இல்லை 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா விரவி எடுத்துடலாம். இப்போ இந்த மாவில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 3 hours ஊற வச்சுக்கலாம். 3 hours அப்புறம் நம்ம மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு சப்பாத்தி கடையில் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா மாவை பிசைஞ்சிக்கிட்டு இப்போ இந்த மாவை வந்து ஒரு 10 பால்ஸாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 10 பால்ஸாக பிரித்து இதை மறுபடியும் ஒரு பவுலில் ஆயிலில் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம பிரித்து வச்சிருக்கிற இந்த பால்ஸ் எல்லாம் ஒரு 1/2 hour நம்ம ஆயிலில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 hour கழித்து இந்த மாவில் எல்லாம் ஊறிடுச்சு. இதை வந்து சப்பாத்தி கட்டையால் நறுத்திக்கலாம், இல்லை நம்ம கையை வச்சும் விரிச்சிக்கலாம். இப்போ நம்ம விரித்த மாவை வந்து ஒரு கத்தியை வச்சு நூல் மாதிரி கூடு கூட கிழிச்சி எடுத்துக்கலாம். நம்ம கோடி கிச்சதை வந்து
சப்பாத்தி கட்டையிலேருந்து ரிமூவ் பண்ணி ரோல் மாதிரி உருட்டிக்கலாம். இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இல்லை ஆயில் வச்சு அப்படிலாம் ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். இது வந்து சப்பாத்தி கட்டையால் ரோல் பண்ணிக்கலாம், கையை வச்சு அழுத்தம் கொடுத்தாலும் ரவுண்டாக விரியும். இதை வந்து ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த பரோட்டாவை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே உள்ள லேயர்ஸ்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா தட்டி எடுத்தோன்னா அதில் உள்ள லேயர்ஸ் எல்லாம் தனித்தனியாக வந்திருக்கு. இதை வந்து நல்லா உதுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிச்சு வச்ச பரோட்டா வச்சு தான் கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி தோசைக்கல்லில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிச்சும் ஒரு தக்காளி நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயத்தையும் தக்காளியத்தையும் ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு நடுவில் வந்து ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உதுத்து வச்ச பரோட்டா சேர்த்துக்கலாம். இப்போது இதில் சால்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையும் இந்த பரோட்டா சால்னா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம தோசை கரண்டியால் நல்லா கொத்தி விட்டுக்கலாம். இப்போ நம்ம முட்டை சால்னா பரோட்டா எல்லாம் ஒன்று போல் கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ நம்மளோட நூல் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.